வணக்கம், வெல்கம் டு ஒலிவீச்சிஸ் 92nd எபிசோட் ஆஃப் மஸ்ட் வாட்ச் மூவிஸ் சீரீஸ். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போறது 2015 வெளிவந்த ஒரு பாலிவுட் மூவி. இந்த படத்தோட பேரு மசான். இது ஒரு டிராமா ஜானர்ல வர படம். இந்த படத்தை இயக்கியிருக்காரு நீரஜ் கைவன். அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு வருண் க்ரோவர். இப்போ இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த கதை நடக்கிறது உத்தரப்பிரதேஷில் வாரணாசி அப்படிங்கிற இடத்துல. இதில் வந்து ரெண்டு கதை காமிக்கிறாங்க, ரெண்டு பேரை பற்றி. ஃபஸ்ட்டு வந்து தேவி பத்தக்கோட், நம்ம ரிச்சா சட்டா பண்ணுற கேரக்டர். அண்ட் செகண்ட் காமிக்கிறது விக்கி கௌஷல், அது இவர் பண்ணுற கேரக்டர் வந்து தீபக் குமார். இதில் தேவி வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட அப்பா வந்து ஒரு பண்டிட். இவங்க ஒரு நாள் ஒரு ஸ்டூடெண்ட் கூட ஒரு ஹோட்டலில் தங்கியிருப்பாங்க. அப்போ நடந்த ரைடில் போலீஸ் வந்து அவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபோட்டோஸும் நிறையா எடுப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த கூட இருந்த அந்த பையன் வந்து போலீஸை பார்த்த உடனே ஓடி போய் ஒரு பாத்ரூமில் ஒளிவான். ஒளிஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரும் தட்டி திறக்க முயற்சி பண்ணும்போது அவன் தன்னோட கழுத்தை அறுத்துட்டு அங்கேயே இறந்து போயிடுவான். இந்த விஷயத்துக்கு அப்புறமா தேவியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில் கொண்டு போவாங்க. கொஞ்ச நாள் தேவி வெளியிலையும் வந்துடுவாங்க. பட் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து தேவியை தொடர்ந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிப்பார். இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நான் வெளியில் விடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவையும் தேவியையும் மிரட்டி தொடர்ந்து காசு வாங்க ஆரம்பிப்பார். இப்படி போகுது தேவியோட கதை. ஸோ அடுத்தது காமிக்கிறது தீபக்குமார். தீபக்குமாரோட கதை என்னென்னா, இவர் வந்து ஒரு காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். பட் ஆக்சுவலி இவர் வந்து ஒரு சின்ன கம்யூனிட்டி, அதாவது வாரணாசியில் இந்த டெட் பாடியெல்லாம் எரிக்கிற ஒரு சின்ன கம்யூனிட்டியான டோம் அப்படிங்கிற கம்யூனிட்டியை சேர்ந்தவர். பட் தீபக்குமாருக்கு இந்த கம்யூனிட்டி ஆளுங்க செய்கிற வேலை பிடிக்காததுனால அவர் அதிலிருந்து விலகி போகிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அவரோட காலேஜில் கூட படிக்கிற ஒரு பொண்ணு கூட, அதாவது ஷாலு குப்தாங்கிற ஒரு பொண்ணு கூட லவ் ஏற்படுது. ஷாலு வந்து ஒரு பெரிய குடும்பத்தை, ஒரு பணக்கார குடும்பத்தையும் ஒரு ஹையர் காஸ்ட்டையும் சேர்ந்த ஒரு பொண்ணு. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தீபக் வந்து தன்னோட கம்யூனிட்டியை பற்றின விஷயத்தையெல்லாம் சொல்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஷாலு வந்து, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீ வந்து ஒரு நல்லா படித்து ஒரு பெரிய வேலையில் சேர்ந்தா நான் கண்டிப்பாக உன் கூட தான் வருவேன், அண்ட் எங்கள் அம்மா அப்பா பேச்செல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா தேவியோட வாழ்க்கையிலும் தீபக் குமார் வாழ்க்கையிலும் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த படம் சொல்லுது. இந்த படம் நம்மளுக்கு ஜாதினால வர காம்ப்ளெக்ஸ் அண்ட் பணத்தை பற்றின விஷயம், அப்புறம் ஒரு உயிரோட மதிப்பு, இந்த மாதிரி பல விஷயத்தை எடுத்து காமிக்குது இந்த படம். இது ஹிந்தியில் வந்த சில நல்ல படங்களில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த படம் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அடல்ட் மூவியும் கூட. அண்ட் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு பெஸ்ட் படத்தோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.